ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம்லி கேர்ள் டைரிஸ். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு குட் நியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். எஸ், நம்ம சேனல் வந்து 1K சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிருச்சு. இதை வந்து ஹாப்பியாக உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டே டு டே லைஃப்பில் ரொம்பவே தேவைப்படுற 5 யூஸ்ஃபுல் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, நம்ம ஹாட் பாக்ஸில் வந்து இட்லி சப்பாத்தி இந்த மாதிரிலாம் வந்து போட்டு வைப்போம். சம்டைம்ஸ் வந்து அப்போ தான் வந்து ஹாட் பாக்ஸை வந்து வாஷ் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும் போது அதில் வந்து ஈரம் வந்து அப்படியே இருக்கும். அதே இதில் வந்து இட்லியோ சப்பாத்தியோ போட்டால் அடியில் வந்து ஊறின மாதிரி ஆயிரும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பிளேட்டை வந்துட்டு நம்ம அடியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லியோ சப்பாத்தியோ போடும்போது நமக்கு வந்து எதுவுமே ஊறாமல் அப்படியே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. கண்டிப்பாக இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2, இந்த சேஃப்டி பின்லாம் நம்ம எவ்வளோதான் வந்து சேஃபாக வச்சாலும் கூட நமக்கு வந்து அவசரத்துக்கு வந்து கிடைக்காது. அதே டைம் நம்ம வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணும் போதும் ஏதோ பேக்கில் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா வந்து கையில் குத்துறது இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிப் வந்து பார்க்கலாம். இது மாதிரி ஒரு பேங்கிள் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி சேஃப்டி பின் எல்லாத்தையுமே வந்துட்டு 1 by 1 இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் வந்து எவ்வளோ பின்ஸ்னாலும் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும். நம்ம வந்து எங்கேயாவது எடுத்துகிட்டு போகணுன்னாலும் ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஹேண்ட்பேக்கில் வந்து வச்சுக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3, இந்த மாதிரி லப்பர் பேண்ட்ஸ்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இந்த லப்பர் பேண்ட்ஸ்லாம் அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அந்த லப்பர் பேண்ட்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டி நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதே சமயம் அந்து கூட போயிடும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி லப்பர் பேண்ட்ஸை வந்து நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதில் வச்சிருக்கும் போது நம்ம இதில் வந்து கொஞ்சமாக நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பவுடர் வந்து கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா ஷேக் பண்ணி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது, நம்ம ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணலாம். இந்த டிப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4, இந்த டிப்பில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து வீட்டில் வந்து நிறைய பூ வந்து நிறைய வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அது வந்து என்னாகும்னா கொஞ்ச நாள்லேயே வந்து வாடின மாதிரி ஆயிரும். அதே சமயம் கலரும் வந்து சேஞ்ச் ஆயிரும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸோ இல்லை எங்ககிட்ட எந்த பாக்ஸ் இருந்தாலும் அதுக்கு அடியில் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்க ஃப்ளவர்ஸ்லாம் வந்து அது மேலே வச்சுட்டு கரெக்டாக அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சோம்னா நமக்கு வந்து பூ வந்து 1 week மேலே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5, இது வந்து என்னென்னா வால் ஹேங்கிங். நாம்ளே வந்து ஹோமை வந்து டெக்கர் பண்ணுறதுக்கு வீட்லேயே நாம்ளே பண்ணுறது. இது வந்து எதை வச்சு நான் பண்ணியிருக்கேன்னா, நம்ம கேக்லாம் வாங்கும்போது அடியில் பேஸ் வரும்ல அதை வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கார்போர்ட் வந்து கட் பண்ணி ரவுண்டாக அதை வந்து பெயிண்ட் பண்ணிட்டு கூட இந்த மாதிரிலாம் பண்ணலாம். அந்த கேக்கோட அடி பேஸில் வச்சுட்டு அதில் வந்து நான் மார்க்கர் நார்மல் மார்க்கர் வந்து யூஸ் பண்ணி வெல்கம்ன்றதை எழுதியாச்சு. எழுதிட்டு அந்த வந்து லீஃப் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அது வந்து என்னென்னா லேஸ் பேக்கெட்டில் வந்து அந்த பேக்கெட்டில் வந்து உள் பக்கமாக வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் தான் இருக்கும். அதை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டும் போது தூரத்துலேருந்து பார்க்கும்போது கிளாஸ் மாதிரியே இருக்கும். அதுதான் இது வந்து நான் முன்னாடியே வந்து ரெடி பண்ணது. இதுவும் ஒரு கேக் பேஸ் தான். இதில் வந்து ஹோம் ஸ்வீட் ஹோம்னு போட்டு நானே சும்மா அது வந்து டெக்கர் பண்ணியிருக்கேன். இதை வந்து இன்னும் டெக்கர் பண்ணோம்னா கீழே வந்து 3 நூல் வந்து கட்டிட்டு சைஸ் வந்து பெருசு சின்னது மாதிரி கட்டிட்டு அதில் வந்து ஹார்டின் கட் பண்ணி சின்ன சின்னதாக ஒட்டி கூட இன்னும் டெக்கர் பண்ணலாம். இதை வந்து நம்ம மேலே வந்து ஒரு ஹோல் போட்டு ஹேங்கிங்காக ஒரு நூல் மாதிரி கட்டியிருக்கேன்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான் டிப்ஸ்லாம் முடிஞ்சது. இந்த டிப்ஸ்லேருந்து ஒன்றாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.